இன்னி இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, செக்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செக்மெண்ட் அதை புரியுமே சொல்லணும்னா, டிபார்ட்மெண்ட் என்ன, இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்விட்டி, ஃபியூச்சர்ஸ், கரன்சி, ஆப்ஷன், கமாடிட்டி. ஓகேங்களா? இதில் ரொம்ப ரிஸ்க்கு கம்மியான ரிஸ்க்கு, ரிஸ்கே இல்லாதன்னு கூட சொல்ல பார்த்தீங்கன்னா எக்விட்டி தான். ஓகேங்களா? ஃபியூச்சர், கரன்சி, ஆப்ஷன், கமாடிட்டி எல்லாமே வந்து ரிஸ்க் தான். ஏன் வந்து எக்விட்டி வந்து ரிஸ்க்கு இல்லை, ரொம்ப சேஃபான சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஓகேங்களா? அப்படி மற்றதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மற்றதில் எல்லாமே இருக்குது. ஃபியூச்சர், கரன்சி, ஆப்ஷன்ஸு, கமாடிட்டி எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒரு ஒரு மந்த்து வந்து க்ளோஸ் ஆகிடும். எக்விட்டி பார்த்தீங்கன்னா க்ளோஸே ஆகாது. அதாவது உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நீங்கள் ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா எப்போ ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை லாசஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஃபியூச்சர், இந்த கரன்சி, ஆப்ஷன், கமாடிட்டியில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா, ப்ராஃபிட் வந்ததுன்னா ஓகே, நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் வந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே லாசஸ் வந்துச்சுன்னா ஒரு மந்தில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்து லாசஸ் இருந்தீங்கன்னா உங்கள் லாசஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எக்விட்டியில் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அப்போது லாசஸில் இருந்ததுனா கூட நம்ம வந்து வெயிட் பண்ணி என்றைக்கு ப்ராஃபிட் வருதோ அன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இக்விட்டின்றது நமக்கு ரொம்ப சேஃபஸ்ட் சைடுன்னு சொல்லலாம்.